ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்இஏ 2023 ரவுண்ட் 2 மாணவர்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட் ஃபார் AI&DS பிரான்ச் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிரான்ச்சுக்கு, சரிங்களா? ஸோ வித் நம்ம ரவுண்ட் 1 அனாலிசிஸும் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ வீடியோ முழுமைக்கு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 176 170 கட் ஆஃப் இருக்கக்கூடியவங்களுக்கும், அடுத்து 176 160 கட் ஆஃப் இருக்கவங்களுக்கு, ஸோ நிறைய கேட்டகரி வைஸ் நம்ம பிரித்து வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரவுண்ட் 1 அனாலிசிஸ் பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு அந்த பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா, ரவுண்ட் 1 மாணவர்கள் டிஎன்இஏ 2023 ரவுண்ட் 1 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 1799 பேர் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. மொத்த காலேஜஸ் 287 காலேஜஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே கொடுத்துருக்க காலேஜஸில் சீட்ஸ் இருக்குது. ரவுண்ட் 2 மாணவர்கள் உங்களுக்கு கட் ஆஃபுக்கு ஏற்ற மாதிரி காலேஜஸ் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சீட்ஸ் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, 176 கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது, செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் தான் இருக்குது, ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது, கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் இருக்குது, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோட்டில் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், நெக்ஸ்ட்டு ஸ்ரீ ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. உங்களுக்கு ஒரு 8 காலேஜ் கொடுத்துருக்கோம், இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து 176 160 கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு வந்து காலேஜஸ் வந்து, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல்லில் இருக்குது, அடுத்து வேளம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானாமஸ் சென்னையில் இருக்குது, வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது, RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது, பள்ளிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் சரிங்களா சென்னையில் இருக்குது, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சி, நெக்ஸ்ட் JPR இன்ஜினியரிங் காலேஜ் OMR சென்னை, KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது, எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூரில் இருக்குது, அடுத்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம், நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து நான் உங்களுக்கு சேலத்தில் தான் இருக்குது, அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி CIET கோயம்புத்தூர், நெக்ஸ்ட் மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர் சிவகாசி, டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் தான் இருக்குது, அடுத்து கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது, KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது, சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் தான் இருக்குது, நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது, KLL காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு 176 160 கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான காலேஜஸ் சரிங்களா. ஸோ அடுத்தது 160 கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான காலேஜஸ் வந்து பார்க்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ், JPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம், லோயாலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, வேளம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர், வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஈரோடு, SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், KIT கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி, SSM இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, 160 கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கானது. அடுத்தது 150-142 ஸோ SA இன்ஜினியரிங் காலேஜ் திருவேற்காடு சென்னை, ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, KSR காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல் டிஸ்ட்ரிக், ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர், VSP இன்ஜினியரிங் காலேஜ் கரூர், நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, SRM TRP இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சி, கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சி, ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர், ஃப்ரான்ஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி, காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர், செயின்ட் சேவியர் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்
கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 150 to 142 இருக்கக்கூடிய கட் ஆஃப்கான காலேஜஸ் சரிங்களா. ஸோ இந்த காலேஜஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலேஜஸில் சீட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் 160 அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜஸை வந்து எய்ம் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அப்போ தான் வந்து கிடைக்கும் சரிங்களா. இப்போ இதுலேயுமே 150 கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் இந்த காலேஜஸே ட்ரை பண்ணலாம் சரிங்களா. உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த கொடுத்துருக்க காலேஜஸ் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக சீட்ஸ் வந்து உறுதியாக இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல காலேஜஸாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட்டு ஹெல்ப் சாய்ஸ்ஃபுல் PDF வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரியே ரவுண்ட் 2 மாணவர்கள் எப்படி சாய்ஸ் ஃபுல் பண்ணணும் அப்படின்ற வீடியோ அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ அதை தொடர்ந்து பண்ணால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ அவ்வளோ தான். பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.